ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட லாஸ்ட்டில் ஹீரோ பாஸ் கிட்ட, ஆமாம், ஹீரோயின் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பாஸ் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் தலைமையில கழிச்சிட்டு புலம்புறாங்க. போச்சு, என் வேலையே போச்சு, எல்லாமே ஒன்றால் தான் அப்படின்னு. ஆனால் அதுக்கு ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு, அவன் உங்ககிட்ட என்ன சொன்னா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. அவன் சொல்கிறாங்கிறதுக்காக உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ எதுக்காக தூக்கி போடுற? ஹீரோயினும் சரி சரின்னு சொல்லிட்டு அவங்க வரைஞ்ச ட்ராயிங்கை எடுத்து பார்த்த உடனே பாஸ் சொன்ன விஷயங்கள் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது. உடனே அந்த ட்ராயிங் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போட்டுறாங்க. இதை ஹீரோவும் பார்த்துறாரு. உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சி எங்கேயும் கூப்பிட்டு போறாரு. ஒரு பார்க் மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு டென்ட் இருக்கு, எங்க எதுக்காக கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்கும்போது எதுவும் பேசாம இதுக்குள்ள போய் உட்காரு, உன்னோட கேள்விகள் எல்லாத்துக்குமே இங்க பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. உள்ள பார்த்தா இதோ அஸ்ட்ராலஜி பாக்குற மாதிரி செட்டப்ல இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அங்க பிளாக் கலர் காஸ்டியூம்ல ஒருத்தர் வராரு. கேளுமா, உனக்கு என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் தயங்கிக்கிட்டே என்னோட கரியரை பத்தி அப்படிங்கிறாங்க. சரி, இந்த கார்டில் ஒன்னு எடுன்னு காட்டுறாரு. ஹீரோயினும் அதை எடுத்துக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, கொஞ்ச நாளாவே உன் பின்னாடி யாரோ ஒருத்தர் சுத்திட்டு இருக்கான்ல அப்படிங்கும் போது ஹீரோயினும் ஆமா ஆமா, அவர் என்னோட பாஸ் தான் அப்படிங்கிறா. இதை கேட்ட உடனே அந்த சாமியாரும் ஷாக் ஆகுறாரு. என்னது சாமியார் இல்ல, நம்ம ஹீரோ தான். இல்லம்மா, நான் அதை கேட்கல, இன்னொருத்தர் அப்படிங்கும் போது ஆமாமா, அவன் என்னோட தம்பி மாதிரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது தம்பியா, அப்படிலாம் நினச்சிக்காதம்மா, அவன் வந்ததுக்கு அப்புறமா தான் உன் வாழ்க்கையில லக்கி அடிக்க போகுது. அவனை எப்பயுமே பக்கத்துலயே வச்சுக்கோ, அப்பதான் அவனுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா உருட்டிட்டுக்காரு. ஹீரோயினும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே அவரோட கால் கிட்ட பாக்குறாங்க. ஹீரோயின் வாங்கி கொடுத்த போன் அங்க இருக்கு. ஹீரோயினும் இது ஹீரோ தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோயினுக்கு போன் வருது, அவங்க அம்மா தான். வெளியே போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா சொல்றாங்க, நேத்து நம்ம ஷாப்புக்கு உன் ஃப்ரெண்டு வந்திருந்தான், ரொம்ப நல்ல பையன், உன்னை பத்தி எல்லா விஷயத்தையுமே சொன்னான், எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களையும். நான் ரொம்ப நாளாவே உனக்கு இதெல்லாம் வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உன் மனசுல என்ன இருக்கு அப்படிங்கறத தான் நான் கேட்காம விட்டுட்டேன். அதுக்காக நான் இப்ப உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா இனிமே நான் இதை பண்ண மாட்டேன், உனக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு நான் எப்பயும் சப்போர்ட்டா இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு ஹீரோயின் ரொம்ப எமோஷனலா இருக்காங்க. அப்போ ஹீரோ பின்னாடி நிக்கிறாரு, இது எல்லாத்துக்கும் நீ தானே காரணம் அப்படின்ட்டு ஹீரோ ஹக் பண்ணிக்கிறாங்க. அண்ட் அடுத்த நாள் காலையில ஹீரோயின் பாஸ் கிட்ட போயிட்டு, நீங்க சொன்ன மாதிரி அந்த லீகல் அட்வைசர் பதவி என்னால ஏத்துக்க முடியாது, ஏன்னா அந்த லெவலுக்கு நான் போகணும் அப்படின்னா நான் கொஞ்சம் கத்துக்கணும், சோ அந்த குவாலிட்டி என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இவன் இதை கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகிறான். ஆக்சுவலா எதுக்காக பண்ணிட்டு இருக்கானா, ஆக்சுவலா இவன் ஹீரோயின் வரைஞ்ச காமிக்ல தான் வெளியே வந்திருப்பான். ஹீரோயின் மறுபடியும் அந்த காமிக்கை வரைய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இவன் மறுபடியும் காமிக்குள்ளேயே போயிருவான். சோ ஹீரோயினை வரைய விடக்கூடாது அப்படின்னு தான் இந்த வேலையெல்லாம் பாக்குறான். ஹீரோயின் வீட்டுக்கு சோகமா உள்ள வராங்க. இதை பாக்குற ஹீரோவும், என்னாச்சு, அந்த பாஸ் ஏதாவது பண்ணானா, உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணானா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படியே டேபிள்ல இருக்கிற கேக்கையும் பாக்குறாங்க. இது எனக்காகவான்னு கேட்கும்போது ஹீரோ ஆமான்னு சொல்லிட்டு அதை ஹீரோயினுக்காக கட் பண்ணிலாம் கொடுக்குறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோவுடைய டிராயிங் தான் வரைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ புதுசா அவரோட கையில ஒரு பூ மாதிரி டேட்டோ உடையறாங்க. இது என்ன பூன்னு கேட்கும்போது இதோட பேரு மூன் கிராஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நான் பார்த்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னா அது நீ மட்டும்தான். மத்தவங்களோட பார்வைக்கு நீ எப்படி வேணாலும் தெரியலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உன்னோட டிசைன் மட்டும்தான் என்னோட புரிஞ்சிருது. பேசிட்டிருக்காங்க. பாஸ் சொல்றான், இங்க பாரு, அந்த முக்கியமான உலகத்துல வாழணும்னு நினைக்கிறியா, இல்ல இந்த உலகத்துல வாழணும்னு நினைக்கிறியா, என்ன ஆனாலும் அவளை திரும்பவும் வரைய விட மாட்டேன் அப்படிங்கிறான். ஹீரோ அவங்கிட்ட, ஆர்ஷா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, ஆனா நான் மறுபடியும் அவளை வரைய வைப்பேன், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ரெண்டு பேரும் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும் போது பாஸ் கார்ல வந்து ஹீரோயினை கூப்பிடுறாரு. ஒரு பிசினஸ் பார்ட்டி இருக்குது அப்படின்னு கூப்பிட்டு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் சொல்றாங்க, இனிமே நான் இந்த கம்பெனியில வேலை செய்யறதா இல்ல, நான் மறுபடியும் டிராயிங் வரைய போறேன், சோ நாளைக்கே நான் ரிசைன் பண்ணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது அவன் எதையுமே காதல வாங்காத மாதிரி, சரி சரி அதெல்லாம் அப்புறம் பாத்து நடக்கும். இதை கேட்குற ஹீரோயினும் இறங்கிட்டு, இல்லை நான் இனிமேல் வரையிறதா இல்லை, ஏன்னா நான் வரைஞ்சினா நீ என்னை விட்டு போயிடுவ அப்படிங்கிறாங்க. ஹீரோ சொல்கிறாரு, என்னது நான் போயிடுவேன்னு ஃபீல் பண்ணுறியா, இங்கே பாரு, நான் உன் லைஃப்பில் யாரு, வெறும் நீ கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர் மட்டும்தான், போயும் போய் எனக்காக உன்னோட கனவை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறியா. உடனே ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு, ஆனால் இப்போ என்னோட கனவு நீ மட்டும்தான், நீ என் கூட இருந்தாலே போதும், எனக்கு வேற எதுவும் வேணாம் அப்படின்னு அழறாங்க. அடுத்த நாள் காலையில் மூணு பேரும் ஷாப்பிங் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் மேலே இருக்கிற ஒரு பொருளை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. எப்பயும் போல ஹீரோ தான் வந்து எடுத்து கொடுக்குறாரு. அப்படியே ரெண்டு பேரும் க்ளோஸாக
ஹீரோவா போயிட்டு இருக்காங்க. இத பாக்குற ஹீரோயினோட ஃப்ரெண்டும் இப்ப நம்ம கடையில இருக்கிறோம் அப்படின்னு இருமுறாங்க. அண்ட் பார்க்குக்கு போய் எல்லாருமே சேர்ந்து சமைச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் நடந்து வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஹீரோ ஒரு ஃபிளவர் எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து உனக்கு என்ன பிடிக்குமான்னு கேக்குறாரு. உடனே ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அண்ட் இந்த விஷயத்த தூரத்துல இருந்து பாஸ் பாத்துறான். அடுத்த நாள் காலையில ஹீரோயினே போய் ரிசைன் பண்ணலாம் போறாங்க. ஆனா ஆபீஸ்க்குள்ள போனாலே எல்லாருமே ஹீரோயின் ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனா இவங்க ரிசைன் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க அவங்களோட வொர்க்க சரியா பண்ணல அப்படின்னு வேலையை விட்டு தூக்கிருக்காங்க. அந்த நோட்டீஸை பார்த்த உடனே ஹீரோயின் பயங்கரமா கோவப்பட்டு பாஸ் கிட்ட போய் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கத்துறாங்க. நான் என் வேலையை கரெக்டா பாக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும் போது இங்க பாரு நான் தான் பாஸ், இங்க நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் நீங்க எல்லாம் கேட்கணும், அப்படி கேட்கலன்னா நானே உங்களை தூக்கி எரிஞ்சிருவேன் அப்படின்னு ஹீரோயினை பயங்கரமா இன்சல்ட் பண்ணி அனுப்புறாரு. இவங்க ரொம்ப சோகமா எலிவேட்டர் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ லிப்ட் ஓப்பன் ஆகுது. நம்ம ஹீரோ தான் உள்ள இருக்காரு. ரொம்பவும் கோவமா ஹீரோயின் பக்கத்துல வந்து இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு பாச பயங்கரமா பழகுறாரு. பதிலுக்கு இவன் சும்மா இருப்பானா? அங்க இருந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு ஹீரோவை அடிக்கிறாங்க. இந்த நேரத்துக்கு ஹீரோயின் வந்து தடுக்கிறாங்க. அப்ப ஹீரோயினை பார்த்து பாஸ் ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். இதை பார்த்த உடனே தான் இவன் யாரு அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கே தெரியுது. ஆக்சுவலா இவங்க எழுதுற அந்த காமிக்ல அந்த ஸ்கூலுடைய டாப்பர் தான் பாஸ். அந்த காமிக்ல கூட நம்ம ஹீரோயினோட கிரஷ் இவன் தான். ஹீரோயின் கேக்குறாங்க, உனக்கு இப்ப என்ன வேணும் அப்படின்னு. நான் இவனை எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னா நீ என்னோட பக்கம் இருக்கணும், நான் என்ன சொல்றனோ அதை மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படிங்கிறான். ஹீரோயின் கொஞ்சம் கூட யோசிக்காம சரி நான் பண்றேன் அப்படிங்கிறா. ஹீரோ கத்துறாரு போகாத அவன் பின்னாடி அப்படின்னு. இவன் ஹீரோயினை கூட்டு போய் ஒரு ரூம் குள்ள கட்டி வச்சு பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி உன்னோட காமிக்ல என்ன எப்படி தான் வச்சிருந்த, 499 மார்க் எடுத்தாலும் எங்க 500 வரலையேன்னு சொல்லிட்டு கவலைப்படுற ஒரு கேரக்டர். அது மட்டும் இல்ல, ஸ்டேஜ் ஏறினாலே மத்தவங்களை பார்த்து பயந்து எதுவுமே பேசாம திணற ஒரு கேரக்டர். இப்படி ஒரு பயந்தாங்குளே எழுதி வச்சிருக்கேன்னு அங்க இருக்கிறப்போ எனக்கு நரகத்துல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மதிப்பே வேற. இதுக்கப்புறமா இங்க இருந்து நான் எங்கேயும் போக மாட்டேன். அதனால்தான் உன்னை எழுத விடாம பண்ணேன். இதுக்கப்புறமும் நீ எழுதக்கூடாது, ஏன்னா இனிமே நீ என்னோட கண்ட்ரோல தான் இருக்க போற. இங்க இருந்து உன்னை யாருமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. ஆனா அதுக்குள்ளே கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறாரு. பாச போட்டு பயங்கரமா அடிக்கிறான். ஆனா இவன் அங்கிருந்து ஒரு டிஸ்க் எடுத்து பயங்கரமா ஹீரோட மண்டையில அடிச்சிடறான். ஹீரோவால எந்திரிக்கவே முடியல. அப்போ ஹீரோயினோட கழுத்து புடிச்சு நெருக்கிட்டு இருக்கான். ஹீரோவால எழுந்திருக்கவே முடியலனாலும் இப்படி கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சு அவனை ஃபோர்ஸா தள்ளிட்டு போய் மாடியில இருந்து தள்ளி விட்டுறான். திரும்ப வந்து ஹீரோயினோட கட்டெல்லாம் வைக்கும் போது ஹீரோவால முடியல. ஹீரோயின் கதறாங்க ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றேன் அப்படின்னு. அதுக்கு ஹீரோவும் அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை, முதல்ல நீ போய் வர, அப்பதான் என்னால் திரும்பி போயிட்டு மறுபடியும் வர முடியும். இதை கேட்குற ஹீரோயினும் அங்கிருந்து ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து டக்கு டக்குன்னு வரைய ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வரைய வரைய காமிக்ல சில விஷயங்கள் அப்படியே மாறுது. இந்த பாஸ் சொல்லியிருப்பான் இல்லையா, காமிக்ல இருக்கிற எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் அதிகமா இருக்கிறதுனால எனக்கு அங்க பிடிக்கலன்னு. அப்படியே அந்த விஷயத்தையும் மாத்துறாங்க. அவன் பயங்கரமா ஸ்டேஜ்ல பேசின உடனே எல்லாருமே பாராட்டுறாங்க. இவனும் கீழே விழுந்திருப்பான் இல்லையா மாடியில இருந்து. அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட ஹீரோயினோட ரூமை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கான். ஆனா இவங்க வரைய வரைய அப்படியே அவனோட உடம்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. அதே மாதிரியே தான் ஹீரோக்கும். லாஸ்டா இவங்க வரைஞ்சு முடிக்கும் போது ரெண்டு பேருமே மறைஞ்சு போயிடுறாங்க. ஹீரோயின் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி காமிக் தான் வரைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனாலுமே இவங்களுக்கு ஹீரோ திரும்ப வந்துருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு பெரிய காமிக் ரைட்டரா மாறுறாங்க. அவங்களுடைய ஒரு புக் ரிலீஸ் ஆகுது. அதோட புக் நேம் என்னன்னா உன்னோட டிசைன் தான் என்னோட உலகம். இது நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஒரு தடவை சொல்லியிருப்பாரு இல்லையா, அதுதான். ஹீரோயின் ரொம்ப பாப்புலரான ஆளு அப்படிங்கறதுனால ஹீரோயின் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு அவங்க புக்கை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு குட்டி பொண்ணு ஹீரோயின் கிட்ட ட்ரூ லவ்க்கு எண்ட் இருக்கா மேம் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோயினும் இல்லவே இல்ல, காணாம போனாலும் ஒரு நாள் கண்டிப்பா அது கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எல்லாருக்கும் சைன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு லாஸ்டா வந்தவருக்கு சைன் போட்டு கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோயின் நிமிந்து பார்த்ததுக்கு அப்புறமா தான் வந்திருக்கிறது ஹீரோ அப்படின்னே தெரியுது. அப்புறம் ரெண்டு பேரும் வெளியே போய் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வச்சுக்கண்ண வாங்காம ஹீரோயோ எதுக்காக என்னைய பாத்துட்டு இருக்க அப்படிங்கிறாரு. இல்ல டின்னருக்கு எங்க போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு ஹீரோயினை கிஸ் பண்றாரு. அண்ட் அப்படியே இந்த டிராமாவே முடிக்கிறாங்க. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சா இல்லையா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு நல்ல டிராமாவில நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், டாடா ஃப்ரம் இட்ஜஸ்டி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகனை பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வச்சாதான் நான் போட போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்.